வணக்கம் நண்பா. இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோம்னா ஆத்தூர், அதாவது ஆத்தூருக்கும் சேலம் நடுவுல புத்திரகுண்டன் பாளையத்துல இருக்க ஒரு முருகன் கோயில், அதாவது உலகத்திலே உயரமான ஒரு முருகன் கோயில் கட்டிட்டு இருக்காங்க. அந்த கோயில் தான் வந்திருக்கோம். அதாவது உயரம் என்னன்னு பாத்தீங்கன்னா 128 அடின்னு சொல்றாங்க. 128 அடி, இது மலேசியால இருக்கிறது பாத்தீங்கன்னா 108 அடி. பட் இங்க இருக்கிற கோயில் பாத்தீங்கன்னா முருகன், அதாவது இந்த முருகனோட கோயில் பேர் என்னன்னா முத்துமலை முருகன் திருக்கோயில் அப்படின்னு சொல்றாங்க. சாமி பேரு முத்துமலை முருகன் திருக்கோவில். அதாவது ஆத்தூருக்கும் சேலத்துக்கு நடுவில் உத்திரகுண்டன் பாளையம் ஒரு ஊருக்கு நடுவில் தான் இருக்கு, ஹைவேல தான் இருக்குது. போகும்போதே நம்ம பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக வந்து இது எப்போ ஓப்பனிங்னா வைகாசி மாதம் ஓபன் பண்ணலான்ருக்க ஓப்பன் பண்ணுறாங்க. அதாவது முக்கால்வாசி கட்ட வேலைப்பாடுகள்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ இன்னும் ஒரு 2-3 மந்த்ல ஓப்பன் ஆயிருன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிலையும் வந்து அந்த மணிமண்டபம் கோயில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கட்டி முடிச்சுருக்காங்க, பயங்கரமாக இருக்குது பார்க்கும்போது. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மலையும் இருக்குது. இன்னும் ஃபியூச்சரில் வந்து ஒரு இது ஒரு கிரிவலம் மாதிரி கூட கொண்டு வரது வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாங்க தெரிஞ்சு. பட் பரவாயில்ல, பார்க்கும்போது பயங்கரமாக இருக்குது. முத்துமலை முருகன் திருக்கோயில் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் இன்னொரு நாள் நல்லா தெளிவாக போடுறேன். அந்த கோயில்காரர்கிட்டே உட்காந்து கோயிலில் வேலை செஞ்சாங்களா அவங்ககிட்டே உட்காந்து பேசி அவர்கிட்ட டைம் கிடைக்கல, இன்னொரு நாள் வாங்கப்போ ஒரு அரை மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னாரு. ஸோ அன்னைக்கு பார்க்கலாம். பட் இதுதான் வந்து திருக்கோயில், அந்த முருகன் முத்துமலை முருகன் திருக்கோயில் வாழப்பண், அதாவது ஆத்தூருக்கும் சேலத்துக்கு நடுவில் மிடில் இருக்கும். இப்போ ஆத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டர் இருக்கும், சேலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 32 கிலோமீட்டர். ஸோ அது புத்திரகுண்டன் பாளையம். ஸோ ஹைவேலே இருக்குது, நீங்கள் போகும்போது கூட பார்க்கலாம். இன்னும் ஒரு 3-4 மந்த்ல இது ஓப்பன் ஆயிரும்.